ராமேஸ்வரத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் சாம்பாரில் கரப்பான் பூச்சிகள் கிடந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கரப்பான் பூச்சியுடன் சாம்பார் பரிமாறிய உணவகத்திற்கு 3000 ரூபாய் அபராதம் விதித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராமேஸ்வரம் வடக்கு வாசல் எதிரே உள்ள உணவகம் ஒன்றில் கும்பகோணத்தைச் சேர்ந்த பக்தர்கள் உணவருந்தினர். அப்போது அவர்களுக்கு பரிமாறப்பட்ட சாம்பாரில் கரப்பான் பூச்சிகள் கிடந்ததால் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து பக்தர்கள் உணவக உரிமையாளரிடம் கேட்டபோது அவர் முறையான பதில் தரவில்லை. இதனால் உணவக உரிமையாளர்களுக்கும் பக்தர்களுக்கும் இடையே வாக்குவாதம் நிகழ்ந்தது. காலையில் தீர்த்தகுளம் முடிச்சுட்டு வடக்கு பார்த்த வாசலில் நெல்லை மெஸ்ஸுங்கிற இடத்துல சாப்பிட போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சாப்பாட்டில் உள்ள சாம்பார் அவங்க போட்டாங்க. அதில் கரப்பாம்பூச்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கரப்பாம்பூச்சி. அது மட்டும் இல்லாமல் நான் அதை கேட்டதுக்கு அந்த கடையில் சரியான பதில் எனக்கு சொல்ல, பக்கத்து டேபிளில் சாப்பிட்டுட்டு இருந்தவங்களும் காமிக்கிறாங்க எங்கள் தட்டிலையும் இருக்குன்ட்டு. அவங்களுக்கும் கரெக்டாக அவங்க பதில் சொல்லலை. உணவு பாதுகாப்பு அலுவலகத்தான மாநில நம்பருக்கு நான் காலையிலேருந்து ஒரு 5-6 தடவை தொடர்பு கொண்டேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒவ்வொருத்தரும் 5 ரூபா 10 ரூபான்னு சேர்த்து ராமேஸ்வரத்தில் வந்து புண்ணியத்தலமான இந்த இடத்துல வந்து தங்களுடைய பாவத்தை கடக்கிறதுக்காக இங்கே வராங்க. ஆனால் இங்கேயே இந்த இவ்வளோ பெரிய பாவம் நடக்குது. பக்தர்களின் புகாரை தொடர்ந்து கரப்பான் பூச்சியுடன் சாம்பார் பரிமாறிய உணவகத்திற்கு 3000 அபராதம் விதித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர்.